நம்ம சேனலை ஆல்ரெடி பார்த்துட்ருக்கவங்களுக்கும் புதுசாக பார்த்துட்ருக்கவங்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ஓ ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹூ. வெல்கம் டு மை சேனல் எவ்ரி திங் அபவுட் இஸ்லாம் தமிழ். இன்ஷா அல்லா, இன்றைக்கான வீடியோவில் தஜ்ஜாலை பற்றிய ஏழு உண்மைகள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஒன்று, அவன் ஒற்றை கண் உடையவனாவான். அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அங்கே கடும் சுருள்முடி கொண்ட வழக்கண் குருடான மனிதன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு அருகில் இருந்த கண் ஒரே குலையில் துருத்தி கொண்டிருக்கும் திராட்சையை போன்று இருந்தது. நான் இவர் யார் என்று கேட்டேன். இவன்தான் அல் மசீஹுத் தஜ்ஜால் என்று பதிலளிக்கப்பட்டது. இந்த ஹதீஸ் இடம்பெறும் நூல் சஹீஹ் முஸ்லீம் 273. இரண்டாவது, இரு கண்களுக்கு இடையே உள்ள அந்த அடையாளம். அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவன் ஒற்றை கண்ணன் ஆவான், ஆனால் உங்கள் இறைவன் ஒற்றை கண்ணன் அல்லன். அந்த பொய்யனுடைய இரு கண்களிடையே காஃப் ஃபா ரா, அதாவது காஃபீர், இறைமறுப்பாளர் என்று தனித்தனி எழுத்துக்களால் எழுதப்பட்டிருக்கும். இந்த ஹதீஸ் இடம்பெறும் நூல் சஹீஹ் முஸ்லீம் 5620. மேலும் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவனது கண்ணின் மீது கெட்டியான தோல் ஒன்று மூடி இருக்கும். அவனுடைய இரு கண்களுக்கிடையில் காஃபீர், இறைமறுப்பாளன் என்று எழுதப்பட்டிருக்கும். மேலும் எழுத்தறிவுள்ள எழுத்தறிவற்ற ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளரும் அதை வாசிப்பார். இந்த ஹதீஸ் இடம்பெறும் நூல் சஹீஹ் முஸ்லீம் 5624. மூன்றாவதாக, மிகப்பெரிய குழப்பவாதி ஹுமைத் பின் ஹிலால் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் மனிதர் ஆதம் அலைஹி வஸல்லம் அவர்களை படைத்தது முதல் யுக முடிவு நாள் ஏற்படும் வரை தஜ்ஜாலை விட குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற மிகப்பெரிய படைப்பேதும் இல்லை என்று கூறியதை நான் கேட்டுள்ளேன் என்றார்கள். இந்த ஹதீஸ் இடம்பெறும் நூல் சஹீஹ் முஸ்லீம் 5645. நான்காவது, அவன் செல்ல முடியாத இடங்கள். அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மக்கா மதினா தவிர தஜ்ஜால் கால் வைக்காத எந்த ஊரும் இராது. மதினாவின் எந்த ஒரு வாசலானாலும் அங்கே வானவர்கள் அணிவகுத்து அதை காப்பார்கள் என அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள். இந்த ஹதீஸ் இடம்பெறும் நூல் சஹீஹுல் புகாரி 1881. ஐந்தாவது, ஸ்வர்க்கம் மற்றும் நரகத்தை காட்டுபவன். இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவன் ஒற்றை கண்ணன் ஆவான். அவன் தன்னுடன் ஸ்வர்க்கம் நரகம் போன்றதை கொண்டு வருவான். அவன் எதை ஸ்வர்க்கம் என்று கூறுகிறானோ அதுதான் நரகமாக இருக்கும் என அபுஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் சஹீஹுல் புகாரி 3338. ஆறாவது, அவனை பின்பற்றக்கூடியவர்கள். அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தஜ்ஜாலை பின்தொடர்ந்து அஸ்பஹான் ஈரான் நாட்டை சேர்ந்த யூதர்களில் 70,000 பேர் வருவார்கள். அப்போது அவர்கள் தயாலிசா என்னும் கோடு போட்ட கெட்டியான ஒரு வகை ஆடை அணிந்திருப்பார்கள் என்று அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் சஹீஹுல் முஸ்லீம் 5643. கடைசியாக, ஏழாவது, தஜ்ஜாலின் மரணம். அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஈசா அலைஹி வஸல்லம் அவர்கள் தஜ்ஜாலை தேடி செல்வார்கள். இறுதியில் பாலஸ்தீனிலுள்ள லுத்து என்னும் நரகத்தின் தலைவாயில் அருகே அவனை கண்டு அவனை கொன்றொழிப்பார்கள். இந்த ஹதீஸை அறிவிப்பவர் நவாஸ் பின் சம்ஆன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் சஹீஹுல் முஸ்லீம் 5629. நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட இந்த அனைத்து விஷயங்களையும் அல்லாஹு தாலா நம்மளுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துறதுக்கு நமக்கு அருள் புரிவானாக, ஆமீன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு இன்ஷாலா பயன் தரக்கூடியதாக இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமானது, இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ் என எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா, அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹூ.